சற்று முன்பு பூதாகரமாக வெடித்துள்ள இபிஎஸ் ஓபிஎஸ் மோதல், அடுத்தடுத்து வெளிவரும் சசிகலா ஆடியோவால் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தனித்தனியாக பேனர்கள் அடித்து அதிமுகவை பிளக்க வாய்ப்பு கொந்தளித்த முதல்வர் ஸ்டாலின் கடும் எச்சரிக்கையோடு கொடுத்த வார்னிங் தமிழக அரசியலில் இதுவரை நடந்திராத அரிய சம்பவம். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது அம்மாவுக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்துவதில் ஆரம்பம் முதலே இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு இடையே மறைமுகமாக மிகப்பெரிய பனிப்போர் ஒன்று நடந்து வருகிறது. அவ்வப்போது மீடியாக்களில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிவந்தாலும் கூட அப்படியெல்லாம் இல்லை என்று அதிமுக தரப்பிலிருந்து விளக்கங்களும் கொடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் இபிஎஸ்க்கு எதிராகவும் இருப்பதைப் போல பேனர் ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியானது. பின்னர் அதற்கு எதிராக இபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்துட்டு அப்படியே மாற்றி இபிஎஸ்க்கு ஆதரவாகவும் ஓபிஎஸ்க்கு எதிராகவும் ஒரு பேனரை வெளியிட்டனர். இதனால் சமீப காலமாக கிடப்பில் போடப்பட்ட இபிஎஸ் ஓபிஎஸ் மோதல் மீண்டும் பூதாகரமாக வெடிக்கத் தொடங்கியது. இதன் எதிரொலியாகத்தான் அண்மையில் இபிஎஸ் தலைமையில் அதிமுக அமைச்சர்கள் கூடிய முக்கியமான கூட்டத்தில் ஓபிஎஸ் கலந்து கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டது. பின்னர் இபிஎஸும் ஓபிஎஸும் தனித்தனியாக சந்தித்து பேசிய அந்த சம்பவம் இவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதைப் போல தெரிந்தது. ஆனால் சமீப காலமாக சின்னம்மா சசிகலா வந்துட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருக்கும் 8 பேரிடம் இதுவரை தொடர்ச்சியாக தொலைபேசியில் பேசி வருவதாகவும் அதில் வெளிவரும் சில ஆடியோக்கள் தான் தற்போது இபிஎஸ் ஓபிஎஸ்க்கிடையேயான பிரச்சனையை பூதாகரமாக தூண்டிவிட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவின் உள்கட்சி பூசல்கள் பற்றியும் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கிய திமுக இப்போது ஏன் அமைதியாக இருக்கிறது என்பதை பற்றியும் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம் என்பதை குறித்தும் முதல்வர் ஸ்டாலினிடம் கேள்விகள் அடுக்கப்பட்டது. அப்போது கொரோனாவை கட்டுப்படுத்துவதுதான் தற்போதைய முதல் குறிக்கோள் என்றும் மற்ற விஷயங்களை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றும் அது மட்டுமில்லாமல் கொரோனாவை கட்டுப்படுத்த எதிர்க்கட்சியின் உதவியும் எங்களுக்கு தேவை என்றும் ஆகையால் மக்களை இப்போது கொரோனாவில் இருந்து மீட்பதற்கு எதிர்க்கட்சி தலைவரான நண்பர் எடப்பாடியோடு இணைந்து போராடுவோம் என்பதைப் போல பதிலளித்து தமிழக அரசியலில் ஒரு புதுவிதமான அரசியலை முன் எடுத்திருந்தார் முதல்வர். மேலும் ஸ்டாலின் கூறிய இந்த வார்த்தைகளில் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்றும் அதே சமயம் எடப்பாடியாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதைப் போலவும் இருப்பதால் அதிமுகவே தற்போது அலறி வருகிறதாம். சரி, நீங்கள் சொல்லுங்க, இந்த கொரோனா காலகட்டத்தில் அதிமுகவில் வெடித்து வரும் இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா பிரச்சனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.